கோவை மாநகராட்சி அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக எடுத்துக்கொள்ள விருப்பமா என கேட்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி கோவை மாநகராட்சி சித்தாபுதூர் தொடக்க பள்ளியில் வழங்கப்பட்ட ஒன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தில் ஹிந்தி மொழி படிக்க விரும்புகிறீர்களா என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விகள் அரசு பள்ளிகளில் ஹிந்தி மொழி கற்பிக்கப்பட உள்ளதா என்ற பரபரப்பு எழுந்து விண்ணப்ப படிவம் சமூக ஊடகங்களில் வைரலானது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை நீடிக்கும் என முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் மூன்றாவது மொழி குறித்த கேள்வி மறைமுகமாக ஹிந்தி மொழியையும் கைத்தொழில் கற்க விருப்பமா என்ற கேள்வி புதிய கல்விக் கொள்கையையும் திணிக்கும் வகையில் உள்ளதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் உடனடியாக எதிர்வினை ஆற்றினர். இந்த கேள்விகளை கேட்கப்பட்ட மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை கோவை மாநகராட்சி திரும்பப் பெற வேண்டும் எனவும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போர்க்கொடி தூக்கியுள்ளது. மூன்றாவது மொழி ஹிந்தி கற்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை கேட்டிருப்பது மறைமுகமாக மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர விரும்புகிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. அதேபோல கைத்தொழில் ஒன்றை கற்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வியும் மத்திய அரசு கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கைத்தொழில் கல்வியை அறிமுகப்படுத்த மாநகராட்சி விண்ணப்பங்கள் சேகரிக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. சமூக ஊடகங்களில் சர்ச்சை சூடுபிடித்த நிலைகள் இதுகுறித்து விளக்கம் அளித்த கோவை மாநகராட்சி ஆணையர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் வலைதளங்களில் பகிரப்படும் விண்ணப்பங்கள் பொய்யானவை எனவும் உள்நோக்கத்துடன் இவை வெளியிடப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய ஸ்ரவண்குமார் சேர்க்கை விண்ணப்பங்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவதாக தெரிவித்தார். போலிடா 100%. இப்போ எனக்கே தெரியாது, இதை நான் டிவியில் பார்த்து தான் நான் எனக்கே தெரியுது. அப்படி இருந்தால் நீங்களே லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள், மற்ற ஸ்கூல்ஸ்லேயும் இது இருக்கணுமே. சித்தாபுதூர்னு சொல்கிறீங்க, அப்புறம் ராமநாதபுரம் ஸ்கூல்லையும் பார்க்கணும், ஆர்எஸ்புரம் ஸ்கூல்லையும் இது இருக்கணும், எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டை நம்ம கொடுக்கவே இல்லை. ஆனால் தவறுதலாக கேள்விகள் வழங்கப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அது உண்மையாக இருந்தால் பழைய விண்ணப்பங்களை பயன்படுத்தி இருப்பார்கள் எனவும் மூன்றாண்டுகளாக விண்ணப்பங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இது ஏதோ பழசு வந்து யாரோ எடுத்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒருவேளை இப்படி இருந்தா நீங்க வந்து இந்த ஆள் தவிர எந்த ஸ்கூல்ல வேணாம் இந்த அப்ளிகேஷன் எங்கேயாச்சும் கிடைக்குதா நீங்க பாருங்க, பார்த்தா நான் வந்து தயார். நீங்க இதனிடையே கோவை மாநகராட்சி பள்ளி விண்ணப்பங்களில் ஹிந்தி தொடர்பாகவும் கைத்தொழில் தொடர்பாகவும் கேட்கப்பட்ட கேள்விகள் உடனடியாக நீக்கப்படும் என முதன்மை கல்வி அலுவலர் உமா தெரிவித்துள்ளார். பழைய விண்ணப்பங்களில் இருந்த கேள்விகள் தற்போது சேர்க்கப்பட்டு இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆணையரின் விளக்கமும் முதன்மை கல்வி அலுவலரின் விளக்கமும் முரண்பாடாக உள்ளதால் பெற்றோருக்கு குழப்பத்தை அதிகப்படுத்தியுள்ளது.